என் அன்பு செல்லமே, எழுந்திருச்சிட்டியா? சந்தோஷமா எழுந்து வந்து நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக கேளு. அப்போதான் இந்த அப்பா சொல்றது உனக்கு முழுசாவே புரியும். உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை உனக்கு தந்து அதை நான் அழகு பார்க்க போறேன். உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்க போகுது தெரியுமா? அது வைரம் மின்னும் பார்த்துருக்கியா? அந்த வைரம் போல உன் வாழ்க்கை மின்ன போது. உனக்கு சொந்தமான பொருளை எப்போதுமே நான் யாருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் செல்ல அனுமதிக்கவே மாட்டேன். நீ எவ்வளவோ அடியை பார்த்துட்ட, உன் மனசில் இருக்கிற ஒவ்வொரு அடியையும் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எப்பயுமே நீ அடி வாங்காம உன் மனதில் காயம் இல்லாமல் நீ எப்பொழுதுமே இருந்ததே கிடையாது. நீ விழும்போதெல்லாம் நான் தாங்கி பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் அது உனக்கு தெரியறதே கிடையாது. இனிமே உனக்கு எந்த ஒரு சறுக்கலும் கிடையாது. ஏன்னா நீ ஏணிப்படி மேலே ஏறி நீ உச்சத்தை அடைய போகிற. நீ இதுவரைக்கும் எடுத்து வச்ச எல்லா காலடியும் தப்பு தப்பாகவே போய் முடிஞ்சிச்சு. அதனால தான் உனக்கு இவ்வளவு கஷ்டமே. ஆனால் இனி நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே நல்ல ஒரு திருப்பு முனையாக இருக்கும் உன் வாழ்க்கையில். இதுவரைக்கும் நீ பார்த்த எல்லாம் உனக்கு ஒரு வகையான பாடம்தான். நீ விழும் பொழுது தாங்கி பிடிக்கவும், மனம் உடையும் பொழுது தட்டி கொடுக்கவும், தனியே நீ அழும் பொழுது உன் கண்ணீரை துடைக்கவும் உன் அப்பா நான் இருக்கேன். கவலைப்படாத, உன் மனசுக்காகவே நல்ல நேரம் வந்துட்டு. நீ எவ்வளவு தூய்மையானவ, நீ எவ்வளவு கள்ளக்கபடம் இல்லாமல் இருக்க எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. என் மடியில், இந்த சாயப்பா மடியில் சாஞ்சிக்கோ. நான் உனக்கு ஆறுதலான வார்த்தையும் நடக்க போகிற எல்லா வார்த்தையும் சொல்கிறேன், தெளிவாக கேளு. அதுவே உனக்கு இப்பொழுது மன பாரத்தை குறைக்கும். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு வருத்தப்படாத, உனக்கான எல்லை மீறிய சந்தோஷம் காத்திருக்கு. கவலைப்படாத, நான் உன் வீட்டுக்கு வரத்துக்கு உன் வீட்டு கதவு திறந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. உள்ளத்தில் கதவு திறந்திருந்தாலே போதும். எனக்கு படிவமோ உருவமோ கிடையாது. நான் எப்போது எங்கு இருப்பேன் என்று யாருக்கும் தெரியாது. உன் மனம் தூய்மை இருந்தாலே போதும், நான் அங்கே வந்துடுவேன். அங்கிருந்தே உனக்கான எல்லாவற்றையும் செய்து தந்து விடுவேன். உன் ஆசைகள் கனவாகி போகாது, பல மடங்காக நிறைவேறப் போகுது. இனிதான் உனக்கான வாழ்க்கையை வாழப்போகிறாய். நீ வாழ்க்கைக்கு காத்திரு, நானே அதை தேடி வந்த உன் கையில் ஒப்படைக்கிறேன். அது வரைக்கும் காத்திரு. வைரம் போலும் தங்கம் போலும் ஜொலிக்கும் உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு. தைரியமாக இரு, எப்பொழுதுமே சந்தோஷமாக இரு. அப்பா நான் இருக்கேன். ஓம் சாய்ராம்.